ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பட்டதாரி ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை டிபிஐ வளாகம் முன்பு ஏராளமான ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து பட்டதாரி ஆசிரியர்களை கைது செய்து விடிய அரசின் ஏவல்துறை ராஜரத்தின மைதானத்திற்கு அழைத்து சென்றது மேலும் டிபிஐ வளாகம் வழியாக செல்லும் ஆசிரியர்களையும் காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது செய்து தருவோம்னு சொன்னாங்களே இந்த முன்னூத்தி பதினொன்னு நிறைவேற்றிட்டா நாங்க பள்ளியூடத்துக்கு போயிருவோமே எங்க கலைஞரின் புதல்வன் இன்றைக்கு எங்களுக்கு ஆணை தந்தா நாங்க பத்து மடங்கு சிறப்பா பணி செய்வோமே சமூக நீதியை தந்துட்டா நல்லா இருக்குமே நாங்க ஒரு குற்றமும் செய்யலையே இந்த கேட்டுக்கிட்ட எங்களை விட்டா போதும் அமைதியா இருப்போம் ஏன் விட மாட்டேங்க மேலும் குறைகளை செவிகொடுத்து கேட்காமல் கைது செய்வதாகவும் சமூக நீதி பேசும் விடியா திமுக அரசு தங்களை குற்றவாளிகளை போல நடத்துவது ஏன் எனவும் பட்டதாரி ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பினர் நாங்க என்ன குற்றம் செய்தோமா அறப்பணி ஆசிரியர்கள் நாங்க என்ன குற்றம் செய்தோம் ஏன் ரோடு ரோடா சுருச்சீங்க குற்றவாளிகள் போல நடத்துறீங்களே சமூக நீதி எங்க போச்சு